அலாமே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் கிளாஸ்வேர் ஐட்டம் செராமிக் ஐட்டம் காப்பர் அயன் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் ரொம்ப லோ ப்ரைஸில் கிடைக்குது ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி செராமிக் ஜார்ஸ் நிறையவே இருந்துச்சு உப்பு ஜாடி ஒன் செவன்டி ருபீஸ் இது ஒன் கேஜி டு ஒன் அண்ட் ஆஃப் கேஜி இப்படி குந்து டிசைன் உள்ள எல்லாமே ஒன் செவன்ட்டி ருப்பீஸ்க்கு போட்டிருந்தாங்க நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு இதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வெளியே கொடுத்துருந்த டிசைன்ஸ்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது இது வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் தான் இது ஆல்சோ சேம் சைஸ் தான் இது ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் தான் போட்டிருந்தாங்க இந்த டிசைன் உள்ள எல்லாமே ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் இதில் கொஞ்சம் பெரிய ஜாஸ் வந்து ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் கிட்டே போட்டிருந்தாங்க சாரி ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் தான் போட்டிருக்காங்க அதில் கொஞ்சம் பெரிய ஜார் அந்த டிசைன் உள்ளது மட்டுந்தான் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் இந்த டிசைன்ஸ் ஃபுல்லாகவே ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ் அதில் கொஞ்சம் பெரிய ஜார்ஸ் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் அந்த ரேஞ்சில் போட்டிருக்காங்க எல்லாமே அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி கிளாஸ் ஊர் ஐட்டம்ஸ் நிறைய இருந்தது இது வந்து ஜூஸ் கிளாஸ் மாதிரி இந்த டிசைன் வந்து கொஞ்சம் வெயிட்டாகவும் நல்ல இதாகவும் பார்க்க ரொம்ப லுக்காகவும் லுக்காகவும் இருந்தது இது வந்து டூ ஹண்ட்ரட் கிட்டே போட்டிருந்தாங்க இதே மாதிரி நிறைய ஜார்ஸ் இருக்குது கிளாஸ்வர் ஐட்டம்ஸில் இந்த பாருங்க இது வந்து சின்ன கண்டெய்னர் கிளாஸ் உள்ள கண்டெய்னர் மாதிரி இது வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் இது வந்து ஒன் டூ ஹண்ட்ரட் கிட்ட போட்டிருந்தாங்க சரியாக ஞாபகம் இல்லை இந்த மாதிரி கிளாஸ் ஜூஸ் கிளாஸ் ஒரு ஐட்டம்ஸ் எல்லாமே ஒன் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு தான் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஜூஸ் குடிக்கிற கிளாஸ் வந்து நிறையவே போட்டிருக்காங்க இந்த இது பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த பவுலில் வந்து கே கொஞ்சம் லோட்டஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க அது மாதிரி ரெண்டு கிளாஸ் கொடுத்துருக்காங்க அதுலேயுமே லோட்டஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நாலு பவுலு நாலு கிளாஸ் இந்த மாதிரி வந்திருக்கு இது டூ ஹண்ட்ரட் பக்கத்தில் இருக்குது இது பாருங்கள் இது எல்லாமே இந்த மாதிரி குட்டி குட்டி பவுல்ஸு அந்த மாதிரிலாம் இருக்குது இது ஒன் ஃபார்ட்டி ருபீஸில் இருக்குது இது வந்து கிஃப்டி யாருக்கே பண்ணுறதா இருந்ததுன்னா நம்மளுக்கு கொடுக்குறதுக்கு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு இது பாருங்கள் இது வந்து கிளாஸ்ல உள்ள கண்டெய்னர் பாக்ஸ் மாதிரி இருக்குது இதான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இதெல்லாம் இது எல்லாமே கிளாஸ் தான் மேலும் லிட் மட்டும் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஐட்டங்கள்ஸுமே நிறையவே இருந்தது இது டூ டுவெண்ட்டி பக்கத்தில் போட்டிருந்தாங்க இதுக்கு வந்து ஒரு ஜார் அப்புறம் ஒரு ஜக்கு ஒரு க்ளா மூணு கிளாஸு மூணு பவுலு அந்த மாதிரி செட்டும் இருக்குது ஒரு ஜக்கு ஒரு ஆறு ஆறு கிளாஸ் அந்த மாதிரி ஐட்டமும் இருக்குது இது எல்லாமே டூ டுவெண்ட்டி அந்த ரேஞ்சில் போட்டிருந்தாங்க நல்ல பெருசாகவும் நல்ல ஒர்த்தாகவும் இருந்தது இது பார்க்குறதுக்கு இது பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ரெண்டு பவுல் அப்புறம் நாலு கிளாஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டமில் நிறைய இருக்குது அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி காப்பரில் வந்து எக்கச்சக்க வச்சுருக்காங்க இது எல்லாமே ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் இருந்தது காப்பரில் வந்து ரேஞ்சுக்கு தக்கன இருக்குது எல்லாமே இந்த பாருங்கள் இது வந்து விழ இந்த பத்தி ஸ்டாண்ட் சொல்லுவோம்ல அது ஒன் தேர்ட்டி ருபீஸ் போட்டிருந்தாங்க பூஜிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய ஐட்டங்கள் போட்டிருந்தாங்க ஒன் தேர்ட்டி ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் இது பாருங்கள் அழகாக இருந்தது இது பார்க்குறதுக்கு குட்டி இது கிளாஸ் அப்புறம் குட்டி இது வச்சு நல்லா இருந்தது டீ குடிக்கிற மாதிரி இது செம்பு செம்புலயுமே கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸ் தான் இருந்தது நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செம்பு அந்த மாதிரி எல்லாம் வச்சிருந்தாங்க பாக்குறதுக்கு நல்லாதான் அப்புறம் இது பாருங்க செவென்டி ருபீஸ்க்கு அவ்வளவு அழகா இருந்தது குட்டியும் இருந்தது பாக்குறதுக்கு அழகா இருந்தது நிறைய போட்டாங்க வீட்டுல அவ்வளவு அழகா இருந்தது பாக்குறதுக்கு அப்புறம் இருந்து பாருங்க இந்த விளக்கு அழகா இருந்தது பாக்குறதுக்கு நல்லா இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கா இதெல்லாம் இந்த மாதிரி விளக்கு ஐட்டங்களில் நிறைய வச்சுருந்தாங்க பட் இந்த விளக்கு அழகா இருந்தது பார்க்குறதுக்கு அதிலே காப்பரில் எக்கச்சக்கா வச்சுருக்காங்க அவங்க ரேஞ்சுக்கு தக்கன்னு வச்சுருக்காங்க எல்லாமே சாப்பிட்ற பிளேட்டு அப்புறம் யூஸ் பண்ணுற நம்ம நம்ம வீட்டுக்கு தேவையான நிறைய ஐட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே இருக்குது பத்தி ஸ்ட் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கல் இருமல் உள்ள ஐட்டங்கள் எக்கச்சக்கம் இருந்தது இது பாருங்கள் இந்த கல் ஐட்டங்கள்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நல்ல ஒரு வெயிட்டாகவும் நல்ல ஒரு பெருசாகவும் இருந்தது இது ஃப்ரைட் ரைஸ் போடுறது ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருந்தது இந்த சைடு எல்லாமே ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபார்ட்டி அந்த ரேஞ்சில் தான் நல்ல வெயிட்டாக இருந்தது அப்பச்சட்டி நம்ம தோசை கல் அந்த குழிப்பணியார கல் அந்த மாதிரிலாம் இருந்தது அருவமனை தேங்காய் துருவோம்லாம் அந்த இது எல்லாமே ஓவராலாக கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருந்தாங்க அப்புறம் பாருங்கள் இது சப்பாத்தி கட்டை சப்பாத்தி கட்டை ஒன் தேர்ட்டி ருபீஸ் அதை உருட்டுற இது வந்து வந்து தேர்ட்டி ருப்பீஸ்க்கிட்ட போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த இரும்புல வாலி போட்டிருந்தாங்க இது ரொம்ப நாள் உழைக்கும் நாங்கள் போன டைம் வந்திருக்கும் போது எடுத்தோம் ஒன் ஃபார்ட்டி ருப்பீஸ்க்கு எடுத்தோம் இது பாருங்கள் நம்ம சலிக்கிற மாதிரி இது வந்து ஃபுல்லாகவே இதில் கொடுத்துருக்காங்க நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து உள்ளே ரெண்டு சிலடாக கொடுத்துருக்காங்க அப்புறம் வாலி ஐட்டங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன வாளி வாழிக்கெலாம் கொஞ்சம் பொறுத்த வரைக்கும் ரேட்டு கொஞ்சம் தான் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இது வடகம் முடிகிற உலக்கு முறுக்கு உழக்கு அதெல்லாம் ஒன் சிக்ஸ்ட்டி ருபீஸ் நிறைய அச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இடியப்பம் சுற்றுறது அதுவும் இருந்தது அது ஒன் எயிட்டி ருபீஸ்க்கு இடியப்பம் சுற்றுறதும் வச்சுருக்காங்க உள்ளே அச்சு கொடுத்துருக்காங்க தனித்தனியாக அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த மாதிரி சில்வரில் நிறையவே இருக்குது ரேட்டுக்கு தக்கன கொடுத்துருக்காங்க அறுபது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நிறைய இருக்குது ஃபுல்லாகவே அதை ரேஞ்சுக்கு தக்கன இருக்குது இந்த மீன் சுட்டி பாருங்கள் இந்த மீன் சுட்டி வந்து கொஞ்சம் நல்ல பெருசாகவும் இருக்குது அதோட ரேட் வந்து ஒன் ஃபார்ட்டியா சாரி டூ கிட்ட போட்டிருக்காங்க நல்ல ஒரு பெரிய ஒரு இதுதான் சிலது வந்து ரொம்ப ஓவர் ரேட்டாக போட்டிருக்காங்க சிலது வந்து ஓகே அந்த ரேஞ்சில் இருக்குது சிலது கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த பால் சுட்டி பாருங்க கீழே காப்பரில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரை பேன் மாதிரி இருக்குது இதுவும் கீழே காப்பரில் கொடுத்துருக்காங்க இது வித் லிட்டோடு இருக்குது இல்லாமல் இருக்குது இது நைன்டி ருப்பீஸ் வித் லிட்டோட ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் கிட்ட வரும் அப்புறம் இந்த மாதிரி ஸ்டிக்ல கொடுத்துருக்காங்க நம்ம இது மாதிரி தவா மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒன் செவன்ட்டி ருப்பீஸ் கிட்ட போட்டிருக்காங்க அது அளவு வெயிட் ஆனால் இது ஒன் எயிட்டி ருபீஸ் வித் லிட்டோடு இருக்குது அப்புறம் பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சட்டி மாதிரி இருந்தது அப்புறம் பிளேட்டு எக்கச்சக்கம் போட்டிருந்தாங்க இது பாருங்க ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு போட்டிருக்காங்க இது அப்புறம் சாப்பிடக்கூடிய பிளேட்டு தான் நல்ல வெயிட்டாக இருந்தது ஆனால் அந்த பிளேட்டு வந்து நல்ல ஒரு வெயிட் இது எயிட்டி ருப்பீஸ் இந்த கல் இது செட்டோடு நினைக்கிறேன் டூ டுவெண்ட்டி அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம தந்தூரி இதெல்லாம் பண்ணுறதுக்கு இது பெரிய சைஸ் இது ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் இதில் சின்ன சைஸ் வந்து எயிட்டி ருபீஸ் போட்டிருந்தாங்க அப்புறம் நம்ம எதாவது வடிகட்டுறதுக்கு நல்லா ரொம்ப பெருசு இது நமக்குலாம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஒரு பெருசாக இருந்தது அதுக்கப்புறம் அதிலே சின்னதை சொன்னோம்ல அது இது எயிட்டி ருபீஸ் இது சிக்கன் ஏதாவது பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும் உடுப்பில் வச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாண்ட்விச் மேக்கர்லாம் இருந்தது பிர மாதிரி அமர்த்தி விட்டு பண்றதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஐட்டங்கள் நிறைய போட்டிருந்தாங்க இது நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம குழம்பு எல்லாம் ஊற்றி வைக்கிறதுக்கான நிறைய ஐட்டங்கள் அங்கே இருந்துச்சு ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் சரி ஒன் எயிட்டி ருபீஸில் உள்ள ரெண்டு இருக்கும் இந்த மாதிரி சின்ன பவுல் ஒன்று இருக்கும் அதுக்கும் சேம் லிட்டு தான் வரும் இது எல்லாமே நம்ம ஊற்றி வச்சு குழம்பு சோறு அதெல்லாம் மூ ஊற்றி மூடி வைக்கிறதுக்கு உள்ள ஐட்டங்கள் இந்த ஃபுல்லாக வச்சுருந்தாங்க அப்புறம் கேரியல் அந்த மாதிரியும் வச்சுருந்தாங்க செம்பு எல்லா ஐட்டங்களுமே ஓவராலாக கிச்சன் யூஸ் பண்ணுற எல்லா ஐட்டங்களுமே இங்கே இருக்குது அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி குடம் டப்பா வாளி அந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் வந்து இருந்தது பட் அதனோட ரேட்லாம் ஓகேயான்னு கேட்டால் கண்டிப்பாக ஓகே இல்லை தான் சிலர் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்காங்க இந்த இதை பொறுத்த வரைக்கும் சிலர் வந்து ஓகே அந்த மாதிரி இருக்குது இடிய புலக்கெலாம் இருக்குது இப்போ இந்த மாதிரி இண்டாலி ஐட்டங்களும் கொஞ்சம் நிறையாவே போட்டிருக்காங்க சோத்தப்பாடை மீன் செட்டி இட்லி குக்கரு அந்த மாதிரி இருக்குது இங்கேயும் இது பாருங்கள் இது நம்ம ஃபங்க்ஷன் தான் வந்துச்சுன்னா டீ ஊற்றுறது அப்புறம் எல்லாம் ஊற்றுறது அந்த மாதிரி ஐட்டங்கள் சூடாது அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த மாதிரி தாளிக்கச் சட்டி மீன் சட்டி நம்ம சோத்து சட்டி எல்லாமே இங்கே இருந்தது வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதோடய அட்ரஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள்